ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வந்துட்டு நாங்கள் வந்து செங்கீரை நாற்று விட போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தாதே எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து செங்கீரை நாற்று, கொஞ்சம் மணல் போட்டு அது கலக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து பாலக்கீரையும் கொஞ்சம் வந்து தட்டவரையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அதுக்கு தான் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து பார் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், நான் புல்லெல்லாம் அக்கட்டால் அரித்து போட்டேன், பார் கட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா கொத்தி கொத்தி விட்டுருக்காங்க. அப்புறம் இதுதான் சுற்றி வர எங்கள் தென்னை மரம். இதுக்கு அந்தல வந்து அடுத்தவங்க காடு. இது வந்து பங்கு தோட்டம். இங்கே சுற்றி இருக்கிறதெல்லாம் தென்னை மரம் எங்களுது. அவரை செடிக்குள்ளாரையே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு தான் வந்து பார் கோதிட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு சமம் பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நீ சாப்பிட்றையும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். கீரை இதெல்லாம் போட்டால் பையனுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம், வீட்டுக்களவாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற காயெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக காய் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு கீரை போட்டுட்ருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாகவே சமம் பண்ணியாச்சு. சபரிங் கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தான், அவன் துணி போடல காட்டுக்கு வரனால. சரி, நானும் மண் பண்ணிப்பான் அப்படின்ட்டு போட்டு விடலை, அதனால தான் அவனை வீடியோவில் காட்டல. பாருங்கள், பார் எடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து விதையை நல்லா கலக்கிக்கிறாரு. அது மணல் போட்டு ஆல்ரெடி கலக்கி வச்சுருந்தாங்க, இப்போ அதை எடுத்து தூவிக்கிறாங்க இந்த சமம் பண்ண காட்டில். சபரிக்கு செங்கீரைனா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் முன்னாடியும் போட்டிருந்தோம், இப்போ வந்து செடி இல்லை. சரி, திரும்ப கொஞ்சமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் மட்டும் போடுறோம் வீட்டுக்கு அளவாக. இதெல்லாம் சந்தைக்கு கொடுத்து விட மாட்டோம். அவரை செடியும் பக்கத்தால் நல்லா வந்துருச்சுங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னும் பூ வைக்கல, ஆனால் அவரை செடி நல்லாவே வந்திருக்கு. ஒரு கொஞ்சம் மட்டும் போட்டு கொஞ்சம் வச்சிட்டாரு போதும் அப்படின்ட்டு. இது வந்து பாலக்கீரை, நான் போடுறத வந்து வீடியோ எடுத்திருந்தேன், அது டெலீட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், போட்டுட்ருக்காரு. போட்டு இப்படி கையில் வந்து தேய்ச்சி விடுறாங்க, அது உள்ளுக்குள்ளார போயிடும், இல்லாட்டி மேலே நிற்கும். இப்போ வந்து சாயங்காலம் வந்து இதுக்கு வந்து ஒரு தண்ணி கட்டிடுவாங்க. நான் இருந்தால் வீடியோ எடுக்கிறேன், அப்படி இல்லைன்னா நாங்கள் சாயங்காலம் ஆடு மேய்க்க காட்டுக்கு போகணும். அப்போ அவர் தண்ணி கட்டிடுவார், என்கிட்ட சபரியும் இருப்பான், தண்ணிக்குள்ளே ஆடுவான்ட்டு. அவர் நாங்கள் ஆடு மேய்க்க போனதுக்கப்புறம் தான் தண்ணி எடுத்து விடுவார். நான் உங்களுக்கு தண்ணி கட்டி முடிச்சுட்டு ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் அவங்க அப்பா அங்கே போட்டுட்ருக்கிறதுக்குள்ளே சபரி அதே மாதிரி பார்த்து இந்த சைடு வந்துட்டு வரப்பு கட்டியிருக்கான். பாருங்கள், ஃபுல்லாக போட்டு நிரவி விட்டாச்சு. இப்போ இவ்வளோ விதை வந்து மீதி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோம்னா திரும்ப நம்மளுக்கு எப்போ வேணாலும் விட்டுக்கலாம். இது வந்து அந்த அவரைக்காய் பட்டை அவரைன்னு சொல்லுவாங்க, அது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு விதை இருந்தது. ரெண்டு ரெண்டு குழியும் அங்கே ஒரு குழி இங்கே ஒரு குழி போட்டிருக்காங்க. அப்புறம் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, தெளிவு ஏறிட்டு இருந்தாங்க. நான் உங்ககிட்ட காட்டலாம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, மரம் ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தெளிவு காட்டலாம். நான் அதிகமாக குடிக்க மாட்டேன் தெளிவு, நம்மளுக்கு சும்மாவே வெயிட் ஓவராக போடுது. தெளிவுலாம் குடித்தா பயங்கர வெயிட் போட்டுருவோம், அதனால் நான் அதனாலேயே குடிக்கிறதில்ல. இது வந்து தவரப்பருப்பு, அதுதான் வந்து இப்போ காய போட்டிருக்கோம். நாளைக்கு உடச்சிட்டு வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தார், அதனால் வந்து காயை போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நாங்கள் தக்காளி நாற்று விட்டுருந்தோம், அது கொஞ்சம் பட்டு போச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நாற்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சபரியை வந்து இது ஸ்கூலில் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாம்பட்டிக்கு பக்கத்தால் போய் வாங்கிட்டு வந்தோம். இது நிறையா விதை இருந்ததுங்க, நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வாங்குவோம். விதை வேணும்னா அங்கே முன்னாடி நல்லாம்பட்டிலையும் கடை இருக்குது, அங்கேயும் வாங்கிப்போம். நாற்று வேணும்னா நாங்கள் இங்கே வந்து வாங்கிக்கிறது இப்போ கொஞ்ச நாளாக, இல்லாட்டி வந்துட்டு துடுப்பதி போவோம். இப்போ நாங்கள் அங்கே போகிறதில்ல, இங்கேயே வாங்கிக்கிறது. பாருங்கள், நிறையா நாற்று வச்சுருந்தாங்க. அப்புறம் வெயிலுக்கெல்லாம் அழுகி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தார். வேர்லேருந்து ஒரு துளி மேலே மட்டும் அழுகின மாதிரி ஆயிடுது அப்படின்னதுக்கு அந்த அக்கா வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, தண்ணி நிறையா கட்டுங்க, எங்களுதுமே அப்படி தான் அழுகி போயிடுது அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஒரு 200 நாற்று வாங்கியிருந்தோம், இப்போ வந்து விலை குறைஞ்சிருச்சாமா, 50 பைசா தான் நாற்று ஒரு நாற்று. நாங்கள் ஒரு 200 நாற்று வாங்கியிருந்தோம். சரி, பார்த்துட்டு வேணால் திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே எங்களுக்கு பத்தில், திரும்ப அடுத்த நாளும் போய் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம்
அதுக்கப்புறம் நானே எங்கள் வீட்டுக்காருமே நாற்றெல்லாம் ஃபுல்லாக விட்டு முடிச்சுட்டோம், அதை வீடியோ எடுக்க முடியலனால. இப்போ வந்துட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு, சபரியும் ஸ்கூல்லேருந்து அப்படியே வரப்போ கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஒரு மணிக்காட்டோம். அப்புறம் வந்துட்டு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு, சி ஆடு மேய்க்க போகலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள் காட்டில் வந்து விளாண்டுட்ருக்கான். சரி நான் ஆட்டுக்கு தண்ணியும் புண்ணாக்கு தண்ணியும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்தார். இப்போ தான் ஆடுங்கள்லாம் குடிச்சிட்ருக்கு. நீ வந்து ஆட்டை மேய்க்கணும், இதுக்கு இடையில வந்துட்டு முயல் பிடிக்கிறதுக்கு வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.